புதிய பயனாளர்களுக்கான எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக கியூஆர் பதிவுகளை அடுத்த 48 மணி நேரத்திற்கு மேற்கொள்ள முடியாது என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசகர தெரிவித்துள்ளார். கணினி அமைப்பில் ஏற்பட்ட பராமரிப்பு பணி காரணமாகவே இந்த இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் மீண்டும் கியூஆர் குறியீட்டில் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை பயன்படுத்துபவர்கள் கியூஆர் குறியீட்டை மற்றவர்களுக்கு தெரியும்படியான இடத்தில் காட்சிப்படுத்த வேண்டாம் என்று எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசகர கோரிக்கை விடுத்துள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை பயன்படுத்துபவர்கள் கியூஆர் குறியீட்டை வேறு யாரும் சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்தாதவாறும், வேறு யாரும் கேட்டால் அதனை கொடுக்காதவாறும், வேறு யாரும் அதனை தங்களுடைய தொலைபேசிகளில் தரவிறக்கம் செய்யாதவாறும் நீங்கள் அதனை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசகர எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதன் காரணமாக உங்களுடைய எரிபொருள் கியூஆர் அட்டைக்கு வேறு ஒரு நபர் எரிபொருளை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் இதன் போது எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பாரிய நட்டமடைவதற்கான காரணங்கள் தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசகர விளக்கம் அளித்துள்ளார். பல ஆண்டுகளாக மானிய விலையில் பொருட்களை விற்பனை செய்தல், ரூபாய் மதிப்பு சரிவு போன்ற காரணங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடமிருந்து அறவிடப்படும் தொகை 300 மில்லியன் அமெரிக்க டாலர் எனவும், இலங்கை மின்சார சபையிலிருந்து அறவிடப்படும் தொகை 60 பில்லியன் ரூபாய் எனவும் அமைச்சர் பதிவிட்டுள்ளார். நிதி நிலைமை, அதிக கடன், கப்பல் நிறுவனங்களுக்கான தாமத கட்டணம் மற்றும் வங்கிகளுக்கான வட்டி போன்ற காரணங்கள் காரணமாக அடுத்த சில மாதங்களுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் இதன் போது அமைச்சர் கூறியுள்ளார்.